she's trying to put my dick between her lips and why ain't kissing now I'm fucking on this pressure roll. ஃப்ரீஃபயர் ஓப்பனே ஆகல, இது வந்து மூணாவது டேக் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்குது, இதில் வந்து கேம் எழுப்பு அப்ஸ்டர் வாய்ஸு டார்க் மெண்ட் வாய்ஸு வேண்டாம்பா கேம் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்ஸ்டர் வாய்ஸ் போட்டு ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க கீமேப்பர்னு இதுக்குள்ளே வச்சுருக்காங்க, இதை டெலிட் பண்ணிட்டு தான் நம்ம அதை ஏற்ற முடியும். இப்போ இந்த கீமேப்பை பார்த்தீங்கன்னா நீ ஐக்கானையும் நேமையும் சேஞ்ச் பண்ணிட்டா அது மாடா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த மாடு இல்லை ப்ரோ, அது வந்து லயன் சிங்கம். இது வந்து ப்ளூ ஸ்டாக் மாதிரி சென்சிட்டிவிட்டி இருக்குது. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தனால சொல்லுவேன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் அதுக்கப்புறம் வந்து கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ வந்து இதை என்ன பண்ணணும்னா டெலிட் பண்ணணும் இருக்கிற கேம் எழுப்புற. ஸோ நம்ம எஃபெக்ட்ஸ்லேயே போயிடும், ஏன் தேவையில்லாத எஃபெக்ட்ஸில் போயிட்டு டிஸ்கவுண்ட். இதுக்கு வந்து நான் வந்து தேவைப்படுற ஆப் எல்லா லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். லிங்க் ஹிஸ்ட்ரி தான் இது வந்து இப்போ டெலிட் பண்ணதுக்கு வேணும். ஏன்னா சிஸ்டமில் உள்ள ஆப் டெலிட் பண்ணால் அது லிங்க் ஹிஸ்ட்ரி தான் வேணும். இங்கே தான் இருக்கும் இன்ட்ரெஸ்ட், எங்கேயும் இருந்துச்சு. ஆ நல்லாயிருக்கு. இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து லிங்க் டெஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரூட் பெர்மிஷன் எனேபிள் பண்ணணும். நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் அந்த ஆப் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அப்படி அது எப்போ பெர்மிஷனே கேட்கலாம், என்ன பண்ணுறது எடுத்துக்கிட்டீங்கன்னா பெர்மிஷன் கேட்கலனா அந்த செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே வந்து எங்கேயோ பெர்மிஷன் சொல்லிட்டு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிவிட்டு. ஓகே, இது இதெல்லாம் டுட்டோரியலாக அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க புரியுது. ஏன்னா நான் வந்து ரூட் பெர்மிஷன் எனேபிள் கொடுத்த கூட உள்ளவே பார்த்தோம்னா பெர்மிஷன் இருக்காது. ஸோ அதனால அடிக்கோங்க கேர்ஸ் கேம் எழுப்பர் தாருடா கேம் எப்பர்னு சொல்லிட்டு வந்து அன்இன்ஸ்டால். ஓகே கொடுத்து விட்ருங்க, அன்இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பை ரீஸ்டார்ட் பண்ண வேண்டும் சொல்லி ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு வருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஃபைல் மேனேஜர் ஃபஸ்ட்டு டவுன்லோட் போனால் எஃபெக்ட்ஸ் ஃபைல் மேனேஜர் வந்து ஆல்ரெடி இருக்கும். அப்படி இல்லாதவங்க கீழே லிங்க் கொடுத்துருப்பாங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஃபைல் மேனேஜர். ஸோ அதுக்கப்புறமா எஃபெக்ட்ஸ் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கீழே வந்து கேம் எழுப்பு வந்து டவுன்லோடிங் வந்து கொடுத்துருப்பேன், அந்த இருக்கா இதுதான் அது. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஆக்டோபஸ் பிளேயர் ஆக்டாம் அப்படின்னு இதுக்குள்ளே இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிகே இருக்கும். ஸோ இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு எதுக்குள்ளே போங்கன்னா போங்க, மேலே கிளிக் பண்ணிவிட்டு சிஸ்டம் ரூட் அப்படின்னு இருக்காங்க, அந்த சிஸ்டம் ரூட்டை கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து ஃபஸ்ட் டைம் உள்ள போகும்போது ரூட் பெர்மிஷன் கேட்கும். அப்படி கேட்கல அப்படின்னாலும் செட்டிங்ஸில் போய் நீங்களே எனேபிள் பண்ணிக்கோங்க. ரூட் பெர்மிஷன் கொடுக்காம உங்களால் இதுக்குள்ளே போய் அந்த ஃபைலை வந்து ரைட் பண்ண முடியாது. இது வந்து ரீட் ஒன்லி ஃபைல் நாட் டு ஆக்சஸ் ரைட்டன் அப்படின்னு காட்டும். ஸோ இப்போ வந்து இதுக்கப்புறமா உள்ளே வந்து சிஸ்டம்குள்ளே போய்க்கோங்க. சிஸ்டம்குள்ளே போன பிறகு ப்ரைவேட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டரில் போயிட்டு இந்த இங்கே வந்து நம்ம காப்பி பண்ணது அப்படின்ட்டு வந்து அப்படி பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. இந்த வந்துருச்சா ஆக்டோபஸ் பிளேயர் ஆக்டான்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தப்பறம் பார்த்தீங்கன்னா கேம் ஹெல்ப்பர் அப்படின்னு போட்டிருக்கோம். கேம் ஹெல்ப்பர் லோகோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நம்மளோட நம்ம சேனலோட லோகோ இருக்கும், சூப்பரில். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இது வந்துடும். அப்புறம் அப்படி ப்ளஸ் பட்டனாக கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீஃபயரை கிளிக் பண்ணிக்கோங்க. நார்மலாக தான் எப்போவும் போல தான் இருக்கும் ஆப்பு. ஆனால் இங்கே வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாக் மாதிரி இருக்குது. நார்மலாக நீங்கள் வந்து ஃபீனிங்ஸ் வயசோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வர்றது வந்து பிரச்சனை வந்து சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளம் தான். ஸோ அதுவே இங்கே வந்து ஃபீனிங்ஸில் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் உள்ளே வந்து போய் நம்ம லாண்டு போக தான் தெரியும். ஸோ எப்படி இருக்குங்களோ பார்த்துடலாம். ஃப்ரீஃபயர் டார்க் மெண்ட் வயசுக்கு என்ன தான் ஆச்சுன்னே தெரில ஃபைனலி. ஸோ எனக்கு கூட தான் பிரச்சனை, உங்களுக்குலாம் வந்துச்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. கேம் அப்படி ஓப்பன் பண்ணால் க்ளோஸ், ஓப்பன் பண்ணால் க்ளோஸ், ஓப்பன் பண்ணால் க்ளோஸ். கீமேப்பிங் செட் பண்ணிடலாம். சென்சிட்டிவிட்டி பார்த்திங்கன்னா 30 வச்சுருக்கேன். ஸோ இந்த சென்சிட்டிவிட்டி 30, அது போக அந்த பியூபி ஸ்பீடு அந்த மவுஸோட பாயிண்டர் ஸ்பீடு அதெல்லாம் வந்து நான் அப்புறமா காட்டுறேன். ஸோ சென்சிட்டி ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 30 மற்றெல்லாம் 100 வச்சுருக்கேன். இது வந்து ஸ்னைப்பர் வந்து இவ்வளோ தேவையில்லை, ஒரு 88 வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபார்மாலிட்டி வைக்கேன்னு கேட்கணும். அதாவது ஸ்னைப்பருக்கு வந்து இவ்வளோ தேவை, அதாவது சென்சிட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தேவையானதும் நான் இவ்வளோ வச்சுருக்கேன். உங்களோட மவுஸ் டிபி எவ்வளோ அதெல்லாம் பொறுத்து வந்து உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி வந்து நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நாளைக்கு தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதே இதை வச்சாலும் இனிமேல் ஆடுவீங்களா அப்படிங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. பிகாஸ் வந்து நான் வந்து அதிகமாக ஸ்பீடாக விளாட்லாம், இல்லை நீங்கள் வந்து எனியோட ஸ்பீடாக விளாட்லாம்.
நான் வந்து லைட்டாக மவுஸ் மூவ் பண்ணால் எனக்கு இவ்வளோ தூரம் சென்சிட்டிவிட்டி திரும்ப நம்புற ஸ்க்ரீனு அதெல்லாம் வர மாட்டேங்குது நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சா அப்படிங்கிற தாட்டம் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு எவ்வளோ சென்சிட்டிவிமோ அவ்வளோ வந்து நீங்கள் மட்டும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். உப்பு தேவையான அளவு, மைண்ட் இட், கண்ட்ரோல், கஸ்டம் எச்சுடி. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காலங்காலமாக வச்சு விளாடுறது ஒரு கஸ்டம் எச்சுடி ஆல்ரெடி வச்சு நான் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ஐடியில். உலகமே எழிஞ்சாலும் அந்த கஸ்டம் எச்சுடி வந்து இருக்கும். உலகமேங்கிற ஏதோ ஒன்று ஒரு ஃப்ளோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீமேப்பிங், கீமேப்பிங்கை பொறுத்தவரைக்கும் ஆப் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், ஒன்றே ஒன்று பண்ணால் மறந்துட்டோம். வேறு ஒன்றும் இல்லை, ஆட்டோ ரன் தான். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, செட்டிங்ஸில் ஆட்டோ ரன் அப்படின்னு இருக்கும். ஆட்டோ ரன்ல போயிட்டு கேம் ஹெல்பர் இங்கே ஒன்றும் கேம் ஹெல்பர் காணும் கேஸ் சம்திங் தான், கேம் ஹெல்பர் காணும் நடுவில் கொஞ்சம் காணும் கேம் ஹெல்பரே காணும் என்னன்னு தெரில. சரி ஓகே விடுங்க, அது இருந்தால் என்ன இல்லாட்டின்னா ஆட்டோ ரன் எனபிள் பண்ணாமே தான் அங்கே ஆப் வந்துருச்சு அவங்களுக்கு, வேறு எதுக்கு ஆட்டோ ரன் எனபிள் பண்ணோம். ஸோ வந்து கீ அப்படியே டக் 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 கேம்பஸ் காம்பஸ் ஒன்று, சைட் ஒன்று, ஃபயர் பட்டன் ஒன்று, ஃபயர் பட்டன் எல்லாம் இருந்துச்சு. ஸோ காம்பஸ் இருக்குதா, இருக்குது. சைட் ஒன்று, சைட் ஆல்ரெடி இருக்குது. ஓகே சைட் பட்டன் எதுக்குங்க நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து இந்த இது எப்படி நோட் வச்சுருங்க. ஸோ என்னோடய கஸ்டம் ஹெச்ஓடி தான் இது. அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டோம் இருப்போம், அதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் போய் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கேம் ஹெல்பர் வச்சு நம்ம எப்படி கேமே செட் பண்ணலாம். ஸோ வந்து இப்போ வந்து இங்கே வந்து ரீலோட் பண்ணதுக்கு நான் எப்போ யூஸ் பண்ணுவேன் ஆறு, அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கன் எடுக்கிறதுக்கு எஃப், அப்புறம் செகண்ட் கன் எடுக்கிறதுக்கு வந்து டி, இன்னும் அப்புறம் கோமாளிக்கான் மாதிரி கே செட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போலாம் யாராட்டு வச்சு விளாடணும் இருக்கேன்னா நான் விளாட மாட்டான் டி. ஐயோ இது பட்டனே கிடையாது, டாட் போட்டோம் தூக்கிச்சு அதை போய் எங்கே போய் வச்சுக்கிட்டுருக்கேன். ஸோ வந்து இ, ஓகே டோன்ட் ரிமைண்ட் மீ அகெயின், ஒரே கீயை மறுபடியும் யூஸ் பண்ண போகிறாடா அப்படின்னு கேட்கேன் இங்கே. ஸோ இது வந்து இ, இது வந்து டி. ஸோ இது வந்து நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா 1, 2, 3 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கன் எடுக்கிறதுக்கு 1, செகண்ட் கன் எடுக்கிறதுக்கு 2, மூணாவது கண்ணுக்கு வந்து கியூ இல்லாட்டி இஐ கூட செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இஐ வச்சுருக்கேன், ஏன்னா டபிள்யூஎஸ்டி பக்கத்தில் வந்து இஐ கியூ தான் இருக்கும். ஸோ கியூ வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஃபஸ்ட்டு கண்ணுக்கும் செகண்ட் கண்ணுக்கும் 1, 2 வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் எதுக்கு வைக்கலன்னா என்னோடய கீபோர்டில் வந்து ஒன்றும் ஒர்க் ஆகாதவனால நான் வைக்கிறேன். அல்ட்டு பேக்குக்கு, அல்ட்டு வந்து எவனும் வைக்க மாட்டான் பேக்குக்கு, டேப் தான் வைப்பாங்க. ஸோ நீங்களும் டேப் வச்சுக்கோங்க, என்னோடய லேப்டாப் வந்து டேப் ஒர்க் ஆகாது. ஸோ அது ரொம்ப நாளாக பழகிட்டாங்க வச்சு. வந்து அமௌண்ட்டுக்கு வந்து 3 தான், அமௌண்ட்டுக்கு வந்து எப்போவுமே 3 தான். நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு அமௌண்ட் போடுறது வந்து மேக்கில் செட் பண்ணலாம், இப்போ ப்ளூ ஸ்டாரில் செட் பண்ணலாம், இதில் வந்து செட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த மேக் அமௌண்ட் போடுறது வந்து இன்னொரு ஈஸியான மெத்தட் இருக்குது. 3 கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 6 or 7 உங்களுக்கு பிடிச்ச ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க. 6, 7, 8 மூணு நம்பருக்கு ஒவ்வொரு அமௌண்ட் வச்சுக்கோங்க. 3, 6, 3, 7 அப்படிங்கிறது உங்கள் விரல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிக் ஆகணும், வந்து ப்ராக்டிஸில் வரும். மைக் ஆகும்போது 8 வச்சுக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து முக்கியமான பட்டன் க்ளூ வால் பட்டன். இது வந்து க்ளூ வாலு ஜி சேவ் கொடுத்துட்டு டிரான்ஸ்பரன்சி ஏற்றிடுவோம். நான் வந்து டிரான்ஸ்பரன்சி கம்மியாக வச்சுருக்கேன், ஸோ வந்து டிரான்ஸ்பரன்சி ஏற்றிடுவோம். ஸோ இது டிரான்ஸ்பரன்சி ஏற்றி வச்சு வேறு எங்கேயாட்டிருக்கா. இங்கே வந்து டபுள் எட்டர் பட்டன் இருக்கும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கும் அந்த மெசேஜ் பாக்ஸ்லாம் இருக்கும், எவனாட்டும் மெசேஜ் போடுவாங்க எல்லாம் நீங்கள் மேப்பில் இருந்துச்சு மேட்ச்சில் இருக்கும்போது, அதான் அங்கே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டிரான்ஸ்பரன்சி ஃபுல்லாக குறைச்சி வச்சுருப்பேன், ஏன்னா அதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எனிமி வரும்போது சில நேரம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். நீங்கள் இடம் கேம்பர் பிள்ளைங்க கேம்பர்ஸ் வந்து உங்களை அடிச்சு போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைத்தில் அது ஹெல்ப் ஆகும், அதனால் டிரான்ஸ்பரன்சி குறைச்சி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராட்டும் உங்களோட கஸ்டமிச்சுலாம் பார்த்தா மிளவணும், ஏன்னா அது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது வச்சா கேம் விளாண்டிகிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பர்ட் அதுக்கு பேர் எனக்கு எல்லாம் வாயிலாகிற மாதிரி விடுங்க. ஸோ இது வந்து கீமேப்பிங்கை பொறுத்த வரைக்கும் யூஸ்க்கு வந்து கச்சி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து உங்களோட விருப்பம் தான், கீமேப்பிங்லாம் உங்களோட இஷ்டம் தான், எப்படி இருக்குங்களோ வச்சுக்கோங்க. அடுத்து அந்த ஜாய்ஸ்டிக்கு ஃபயர் பட்டனு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்னு. ஸோ ஃபயர் பட்டன் பார்த்திங்கன்னா இங்கே கூட தான் இருக்குது ஃபயர் பட்டனு, டிரான்ஸ்பரன்சி ஏற்றிடலாம். ஸோ ஃபயர் பட்டன் வந்து எங்களுக்குள்ள இருந்து நல்லா பார்த்துக்கோங்க. பிளேயர் ஒன்று இந்த கால் பக்கத்தில் இருக்குது, ஓகேவா, அந்த லொக்கேஷன் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த கால் பக்கத்தில் இருக்குது, அவ்வளோதான், இங்குள்ள தான் இருக்குது. அப்புறம் இங்குள்ள ஸ்கோப் இருக்குது, வேறு பட்டன் எதுவுமே இல்லை. ஜாய்ஸ்டிக் வந்து இதுக்குள்ளே இருக்குது, இந்த இதுக்குள்ளே இந்த இருக்கா, அது இன்னும் உள்ளே தள்ளி வச்சுருக்கேன் ஜாய்ஸ்டிக்கு. இப்போ வந்து சேவ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சுடி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படின்னா ஃபயர் பட்டன் இப்படி எடுத்து அப்படி இங்கே வச்சுருக்கேன். அடுத்து இந்த ஜாய்ஸ்டிக் இருக்கா, அதையும் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அப்படி லாஜ் லாஜ் பண்ணி இது பண்ணிவிட்டு ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இங்கே வந்து இப்படி கிளிக் பண்ணிவிட்டு என்னோட வந்து ஸ்கோப் அங்கே தான் இருக்குது ஸ்கோப்பு.
ஸ்கோப்பில் வந்து இப்படி மவுஸ் டூ கிளிக் பண்ணியிருக்கேன், மவுஸ் டூ இருக்குன்னா அதான் ஸ்கோப்புக்கு. தேன் இன்னுக்குள்ளே வந்து இன்னொரு பட்டனை தூக்கி இன்னும் ரிசெட்டுக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து ரிசெட்டுக்கு இன்னொரு பட்டனு. இது எதுக்கு அப்படின்னா ஃபேமஸ் வந்து நீங்கள் டக்கு டக்குன்னு யூஸ் பண்ணலாம், அப்படி டேப் டப் 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 மேக்ரோ மாதிரி ஒரு கவனம் சொல்லாமே. ஸோ வந்து இசட்டு இசட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேமஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோப் ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஸோ இதை வச்சே ஒரு ஒன் டேப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ இருக்குது. ஸோ அது வந்து பின்னாடி வரும். இன்னொரு வந்து ஒரு ஒன் டேப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து க்ளூவால் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த கீமேப்பிங் இந்த கீமே கேம் ஹெல்ப்பர்லாம் யூஸ் பண்ணவும் வந்து சடனாக ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி மூமெண்ட் வந்து சில நேரம் ஸ்ட்ரக் ஆகும். டார்க் மேட்டர் வாய்ஸில் இப்படி இருந்துச்சு, பட் அப்சர்வ் பண்ணிக்கல. ஸோ அப்படி இருந்துச்சுனாலும் அதுக்கு வந்து ப்ளூ வால் வந்து நீங்கள் கரெக்டாக போடலாம், இன்னும் இதோட ஃபாஸ்ட்டாகவே போடலாம். ஸோ அது வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வருது. மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணி விட்ருங்க. இங்கே வந்து டபுள் எக்ட்ரு, இது வந்து யூஸ் பண்ணாத ஒரு கன்று தான், பட் இருந்தாலும் இங்கே ப்ளஸ் அப்படி வந்து மவுஸ் த்ரீ கொடுப்பீங்க. இது வந்து நடுசில் ஒரு வீல் மாதிரி இருக்குமே அதான் வந்து மவுஸ் த்ரீ. தென் அலாக்கு போடுறது இதுக்கு வந்து வி வச்சுருந்தேன் நான், எனக்கு பிடிச்ச போட்டேன். எனக்கு வந்து இதெல்லாம் ஆல்ரெடி செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அடுத்து இன்னொரு ரெண்டு மூணு பட்டன் தேவைப்படுது. ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு ட்ரைனிங் மோடை போயிட்டு வந்துடலாம். சிங்கினுக்குள்ள வந்து ஹச்சு ரூட்டடிக்கிறதுக்கு, ரெண்டாவது ரூட் வந்து ஜே. இதுக்கப்புறம் முக்கியமான பட்டனு இந்த டாட் பட்டன், இதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பட்டன். இது இன்னும் வச்சுருங்க. இதான் ஜாய்ஸ்டிக்கு குறுக்குறுக்கிறத பிரச்சனை, அப்புறம் வந்து ஃபயர் பட்டன் ஒர்க் ஆகாத பிரச்சனை, இதான் ரீசனே இதுதான். ஸோ வந்து இதை வந்து எங்கன்னா இந்த யூஸுக்கு நேராக மேலே வந்து ரெண்டாவது ரூட்டுக்கு நேராக அப்படி இங்கே இப்படி வச்சுருங்க. தென் ரோன், இது வந்து யூஸ் பண்ணாத ஒரு கீ தான், பட் இருந்தாலும் ஒரு ஜீரோ வச்சுருவோம், ஜீரோ. ஸோ அப்புறம் வந்து இந்த ஸ்கேட் போர்டு ஓப்பன் பண்ண பட்டன், இதெல்லாம் அவ்வளோவா யூஸ் பண்ணாத கீ தான், அதனால் வந்து இதுவும் கொஞ்சம் லாங்கில் உள்ளது வச்சிடலாம். நான் வந்து ஒரு நைன் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் ஜாய்ஸ்டிக் இப்படி இழுத்து விட்டிங்கன்னா எல்லாமே ஓகே. ஒன்றே ஒன்று மறந்துட்டோம், என்ன பட்டன் கண்டுபிடிங்க பார்ப்போம். ஸோ வந்து ஒரே ஒரு முக்கியமான பட்டனு இங்கே ஒரு பாருங்க, ரன்னிங் பட்டனு. இந்த பட்டன் இல்லாமல் கேமே விளையாட முடியாது. ஸோ ரன்னிங் பட்டனுக்கு வந்து எப்பவும் போல் ஷிஃப்ட்டு தான், ஷிஃப்ட்டு ஷிஃப்ட். ஐயோ, ஆல்ரெடி வச்ச பட்டனே மறுபடியும் நோட்டிக்கிட்டு இருக்கேன்னா. ஸோ இதுக்கு வந்து ஷிஃப்ட்டு தான், ரன்னிங் வந்து இங்கே வேறு எந்த பட்டனுமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. ஸோ வந்து பியூவி ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற டீஃபால்ட்டாக இருக்கிற பியூவி ஸ்பீடு தான் வச்சுருக்கேன். ஸோ பட்டனோட ஒப்பாசிட்டி உங்களுக்கு பழகுந்தண்டியும் ஃபுல்லாக வச்சுக்கலாம், இந்த தவணை குறைச்சிக்கோங்க. பியூவி ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நான் பிட்டர் இருந்து தான் வச்சுருவேன். அதுவும் முன்னாடி நான் சொன்னது தான், உங்களுக்கு எவ்வளோ கிளம்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா பியூவி ஸ்பீடு வந்து இருக்கிறத மாற்றாதீங்க. உங்களை மாற்ற வேண்டியது எதில் மாற்றுங்கன்னா சென்சிட்டிவிட்டி, கேமில் உள்ள சென்சிட்டிவிட்டியை குறைச்சிருங்க. உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி கம்மியானா கேமில் உள்ள சென்சிட்டிவிட்டி ஃபுல்லாக குறைச்சிருங்க. அதையும் கூட என்ன சென்சிட்டிவிட்டி கம்மியானா இதிலேருந்து ஒரே ஒரு பாயிண்ட் பண்ண போகிறீங்க, கூட்டுங்க. அதிகமானனா இதில் வேணால் ஒரு பாயிண்ட் கூட்டிக்கோங்க, கம்மியானா இதுலேருந்து ஒரு பாயிண்ட் குறைச்சிக்கோங்க. அது வந்து கேமோட சென்சிட்டிவிட்டியை ஃபுல்லாக கூட்டின பிறகு ஒரு பாயிண்ட் கூட்டுக்கோங்க, அதிகமானா. கம்மியானோம்னா ஃபுல்லாக குறைச்ச பிறகு இதுலேருந்து ஒரு பாயிண்ட் குறைச்சிக்கோங்க, இதை வேணாம். புரியுதுல போலாம். ஸோ இது வந்து கண்ட்ரோல் பட்டனை நல்லா கிளிக் பண்ணிக்கோங்க. ஷூட் மோட் ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோலு. கண்ட்ரோல் எதுக்கு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ கண்ட்ரோல் பட்டனை எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ வந்து மவுஸ் வந்து இப்படி பட்டன் வந்து இந்த அம்புக்குடி வந்து தெரியுது உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனை திருப்பணும் அப்படின்னா, நீங்கள் இப்படி டபுள் கிளிக் பண்ணிலாம் உங்களால் ஸ்க்ரீன்லாம் திருப்பிட்டுலாம் இருக்க முடியாது கேமில் போயிட்டு. ஸோ கண்ட்ரோல் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் அப்படியே இப்படி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, இப்படி என்னோடய விரல் இருக்குன்னா இப்படி மூவ் பண்ணதுக்கும் இது கரெக்டான எக்ஸாம்பிள் அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அவ்வளோதான், அதுக்கு தான் கண்ட்ரோல் பட்டன் யூஸ் ஆகுது. மவுஸ் லாக் பண்ணி எல்லா கொடுத்துருக்கு, அவ்வளோதான். இவ்வளோ தான் கீமேப்பிங் இப்போ முடிச்சாச்சு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது முன்னாடி இருந்த கேமில் கூட வந்து பார்த்துடலாமா. ஸோ அதெல்லாம் பார்க்க முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்கள் பண்ணணும், என்னென்னா சென்சிட்டிவிட்டி வந்து கொஞ்சம் இது பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குது. ஒரு சின்ன விஷயம் பண்ணணும், என்னென்னா ரீஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ண பிறகு தான் அவன் கேட்க பார்த்தீங்கன்னா, கேட்ட பிறகு இந்த கேம் ஹெல்ப்பரை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் பட்டன் வந்து இப்போ நம்ம செட் பண்ணது வந்து ஒர்க் ஆகாது. இப்போ பாருங்க நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், ஏ ஒர்க் ஆகுது பரவாயில்லையே, இந்த இது F10 கேட்ட பிறகு ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம சென்சிட்டிவிட்டி இங்கே வந்து ட்ராக் பேட் ஆஃப் பண்ணிக்கோங்க, மவுஸ் அக்சலரேஷன் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நார்மலாக மூவ்மெண்ட் வந்து எனக்கு இது பத்தாது அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி அது ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா இப்படி தான் இருக்கும். ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க, எத்தனைனா 1, 2, 3, 4, 5, 6, 7 ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, 8 வச்சுக்கோங்க. நான் வந்து 8 தான் வச்சுக்கிறேன், முன்னாடி சொன்னது தான். ஓகே, அவ்வளோதான். இதுதான் இது வந்து இந்த மவுஸோட ஆரோட ஸ்பீடு. என்னோடய மவுஸ் என்ன அப்படின்னா ஜெப்ரானிக் டிரான்ஸ்ஃபார்ம் எம். ஏதோ ஒரு டிக்ஸ்டா 400 ரூபாய்க்கு ஒர்த்து தான், 500 ரூபாய்க்கு இந்த மவுஸ் கொஞ்சம் ஒர்த்து தான். ஸ்டார்ட் ட்ரைனிங் மோட் ஒன்று போட்டு வந்துடலாம்.
ஸோ இப்போ பாருங்கள் ஹெட் எப்படின்னு உழுவ மட்டும் பாருங்கள், ஹெட்டு உழுத மேட்டரில் இதோட சென்சிட்டிவிட்டி வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது, ரைட்டு லெஃப்ட்டு கரெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மேக்னெட்டிக்காக ஒரு ஆட்டோமேட்டிக்காக எய்ம் ப்ளூ ஸ்டாக்ல உள்ளவங்களுக்கு அந்த ட்விக் அப்படின்னு ஒன்று இருக்குமே அதில் உள்ளது தான் இங்கே ஓரளவு ஒர்க் அவுட் ஆகுது. பாருங்களேன் விளாடுங்கிறது வீடியோ ஆடுது பிகாஸ் லேப்டாப்பில் தான் ஃபோனை சப்போர்ட் கொடுத்துருக்கேன். ஹெட்சாட் வேறு மாதிரி இவ்வளோதான் M10ல இந்த மாதிரி ஹெட்சாட் அந்த கேமர் பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அது மாதிரி. அது இல்லாமல் அந்த மவுஸோட ஸ்க்ரீன் ரொட்டேஷன் வந்து இப்போ வந்து நான் கேமை ரெக்கார்டிங் போட்டிருக்கேன், ரெக்கார்டிங் போடுறதுனால கொஞ்சம் வெரியாவது. அப்படி ரெக்கார்டிங் போடலை நீங்கள் நார்மலாக நினைக்கிட்டீங்கன்னா இந்த அளவு கூட இதோட நோக்கி ஸ்மூத்தாக இருக்கும், ஈஸியாகவும் ஹெட்சாட் விடும். இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்க்காம அப்படியே ஃபீனிக்ஸ் யூஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் அவங்களாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து கேமில் வந்து இதில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துட்டு வந்துருப்பீங்க, ஸோ மறுபடியும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஃபீனிக்ஸ் யூஸ் யூஸ் பண்ணுறவங்க மட்டும், அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் அடுத்த கூட வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பை பை, சி யூ.